Hi friends, this is Ungal Mustafa from Trivium Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 24ஆம் தேதி வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்களேன், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சான்றிதழ் பதிவேற்ற சலுகை. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பித்தவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றுவதற்கான அவகாசம் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு பெற்ற இன்ஜினியரிங் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களை சேர்க்க உயர்கல்வித்துறை சார்பில் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வழியே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி அமைக்கப்பட்டு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. விண்ணப்ப பதிவு ஜூலை 15ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 16 முடிந்தது. விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களின் அசல் சான்றிதழ்களின் ஒலி பிரதிகளை ஆன்லைனில் பதிவேற்ற நேற்று முன்தினம் இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் +2 முடித்தோருக்கு மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு மதிப்பெண் இன்னும் வெளியிடப்படாததால் பல மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்ற கூடுதல் அவகாசம் கேட்டனர். இந்நிலையில் சான்றிதழ் பதிவேற்றத்திற்கான அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழக இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை கமிட்டி செயலர் பேராசிரியர் புருஷோத்தமன் இதை அறிவித்தார். சான்றிதழ் பதிவேற்றம் நீடிப்பு காரணமாக அனைத்து மாணவர்களுக்கான சம வாய்ப்பு எண் என்ற ரேண்டம் எண் வெளியிடப்படுவதும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தரவரிசை வெளியீடுனாலும் தள்ளி போகும் என கவுன்சிலிங் கமிட்டி வட்டாரங்கள் தெரிவித்தன. சரிங்களா, அதாவதுங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணாங்க இல்லையா, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்டரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஜூலை 15ல் ஆரம்பித்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் முடிகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா +2 முடித்தவங்க வந்து மறுக்கூட்டல் மறு மதிப்பீடு எல்லாம் பண்ணியிருப்பாங்களே, அதாவது டோட்டலிங் ரீவேல்வேஷன் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்களே, அவங்களுடைய ரிசல்ட் இன்னும் வெளியே வரலை அப்படின்னால அவங்க எல்லாம் வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த நாள் டைம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அது ரேண்டம் எண் வெளியிடப்படுறதும் வந்து தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு தரவரிசை வெளியிடும் அந்த நாளும் வந்து தள்ளி போகும் அப்படின்னு கவுன்சிலிங் கமிட்டி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரிங்களா, ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.